फ्रेंड्स इंदर वीडियो लो नम्मा हेयर स्टार्ट रिस्क अभी ना इन्नन पाकला हेयर स्टार्ट रिस्क अभी इंगर दोंदी इप्पो हेयर स्टार्ट एन उर बैंक इरुंदु जर्मनी ले अंदर बैंक वंदु पातिंग ना 1956 ला स्टार्ट पन्नांगा 20 years கூட ஆகல 1973ல அந்த பேங்க் வந்து பயங்கர ஹியூஜ் கிரைசிஸ்க்கு போச்சு அதாவது ரொம்ப டவுன் ஆச்சு எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் லிக்விடிட்டினால ஃபாரின் ஃபாரெக்ஸ் இருக்குலையா ஃபாரெக்ஸ்ல வந்து அந்த பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்போஷர் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பேங்க்குமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல இது பண்ணிருப்போம் இல்லையா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம பிசினஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு ஓகேவா இவ்ளோ தான் பண்ணணும் ஏனா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது மார்க்கெட் ரிஸ்க் ஃபாரெக்ஸ் ரிஸ்க் எவ்ரி செகண்ட்ஸ் வந்து கரன்சி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குறதுனால இல்லையா சோ அதனால வந்து இதுல வந்து எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது பப்ளிக்கோட ஃபண்ட் இருக்கறனால இவ்ளோ தான் வந்து நமக்கு லிமிட் இருக்கு ஓகேவா அதுல வந்து நம்ம இவ்ளோ தான் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு சோ இந்த பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஆக்சுவலா எக்ஸ்போஷர் லிமிட் எவ்வளவோ அதை விட 80 டைம்ஸ் ಜಾஸ்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபாரெக்ஸ்ல மட்டுமே எல்லா இதுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டாலர் வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்ததனால அவங்கனால என்ன பண்ண முடியலனா அவங்க இப்போ 80 டைம்ஸ் மோர் தென் அவங்க பண்ணாங்கனா எவ்வளவு வேல்யூஸ் பண்ணிருப்பாங்க சோ இப்போ டாலர் வேல்யூ இவ்ளோ ஒரு 1 ரூபாய் கம்மியாச்சனாவே பயங்கர க்ரோஸ் கணக்குல பண்ணும்போது அது எவ்வளவு உங்களுக்கு கம்மியா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பயங்கர லாஸ் ஆயிருக்கு சோ சோ இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஒரு ரிஸ்க் ஆச்சு அப்படினா அத ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் இவ்ளோ கேபிடல் அமௌண்ட் வந்து மினிமம் வச்சிருக்கணும் அப்படினு இருக்கு ஓகேவா சோ இந்த பேங்க் என்ன பண்ணிருக்காங்க எவ்ளோ கேபிடல் அமௌண்ட் இருக்கோ அதை விட 3 டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப ಜಾஸ்தி யா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க சோ அதனால இவங்களோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேங்க்ஸ் நமக்கு எப்படி ஆர்பி இருக்காங்களோ அந்த மாதிரி அங்க ஜெர்மனில இருந்த பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா அந்த ஆபரேஷன்ஸை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க உங்க லைசென்ஸை வந்து நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க எப்போனா 1974ல வந்து சொல்லிட்டாங்க ஹெர்ஸ்டாட்டோட லைசென்ஸை வந்து அந்த பேங்க்கோட லைசென்ஸை வந்து எடுத்துட்டாங்க ஓகேவா சோ பேங்க்கோட லைசென்ஸ் அப்படிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா ஆபரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணும் இல்லையா சோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த பேங்க் வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படினா நம்மளோட டைம் ஜோன் வேற மத்த கண்ட்ரில இருக்கிற மத்த இதோட டைம் ஜோன் வேற இல்லையா சோ இவங்களுக்கு இந்த இந்த ஜெர்மன் பேங்க்குக்கும் மத்த யுஎஸ்ல இருந்த மத்த பேங்க் ஆகட்டும் இல்ல நிறைய பேங்க்ஸ் கூட அவங்களுக்கு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா சோ என்ன ஆயிருக்குன்னா இப்ப யுஎஸ்ல இருந்த நியூயார்க்ல இருந்தவங்க அங்கிருந்த பேங்க் வந்து எல்லா செட்டில்மெண்ட்டையும் வந்து இவங்களுக்கு பண்ணிட்டாங்க ஹெஸ்டாட் பேங்க்குக்கு பட் இவங்க செட்டில்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட இவங்க ஃபுல்லாவே அந்த பேங்க்கோட எல்லா இதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு வர இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் வந்துருச்சு பட் இவங்க பே பண்றதா இருந்த அந்த செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எதுவுமே வந்து மத்த பேங்க்ஸ்க்கு போகல சோ இதனால இதுல வந்து பெரிய லெவல்ல ஒரு செட்டில்மெண்ட் ரிஸ்க் ஏற்பட்டிருக்கு இந்த செட்டில்மெண்ட் ரிஸ்க் ஏற்பட்டனால நிறைய பேங்க்ஸும் வந்து பயங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு 1 crore வச்சுக்கோங்களேன் 1 crore மத்த இதுக்கு போகலனாவே அது பெரிய இது இது எவ்வளவோ பயங்கர மில்லியன்ஸ் கணக்குல ஓகேவா அவ்வளோ லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு மத்த பேங்க்ஸ்க்கு சோ இவங்களால ஆல்ரெடி கொடுக்க முடியலையே ஆல்ரெடி இவங்க 80 டைம்ஸ் மோர் தென் கொடுத்துட்டாங்க ரிஸ்க் 3 டைம்ஸ் மோர் தென் த கேபிட்டல் இருக்கும்போது ஆல்ரெடி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும்போது மத்த செட்டில்மெண்ட்ஸ் அவங்களால பண்ண முடியாம போச்சு சோ இதனால தான் என்ன பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி செட்டில்மெண்ட்னால வராத இந்த ரிஸ்க் வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஹெர்ஸ்டாட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஒரு பேங்க் ஃபெயிலியர் ஆனதுனால இவங்களுக்கு மட்டும் ஃபெயிலியர் ஆகல இவங்க கூட கனெக்ஷன் வச்சிருந்தா மத்த இப்போ நம்ம கரஸ்பாண்டன்ட் பேங்கிங்லாம் சொன்னோம் தெரியுமா சோ இவங்க கிட்ட நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்து மத்த பேங்கிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா சோ அந்த இதுவும் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க பணமும் போச்சு இல்லையா சோ அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த இதுல வந்துச்சு ஓகேவா சோ இதனால என்ன பண்ணாங்க இந்த ரிஸ்க் இந்த பேங்க் ஃபெயிலியர் பெரிய லெவல்ல ஆன ஃபெயிலியர்னால தான் வந்து நமக்கு ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதே மாதிரி அதாவது வேர்ல்ட் லெவல்லே ஆர்டிஜிஎஸ் சிஸ்டம் அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது சரியா அப்பப்ப இன்ஸ்டன்டா கிரெடிட் ஆகணும் இந்த மாதிரி டைம் ஜோன் டிஃபரன்ஸ்னால இவ்வளவு பெரிய லாஸ் ஆனனால சோ அந்த மாதிரி திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்ணாங்க அதே மாதிரி இதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ரிஸ்க் இல்லையா சோ அவங்க வந்து கரெக்டான இவ்வளவு எக்ஸ்போஷர் தான் இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு 80 டைம்ஸ் மோர் தென் பண்ணனால தானே அவங்களுக்கு இவ்வளவு பெரிய லாஸ் ஆச்சு சோ இதுல மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ரிஸ்க் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிஸ்க் இல்லையா ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல தான் எல்லா இதையுமே போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா அதுல பயங்கர ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறனால இதுக்கு இவ்வளவுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இதுல எல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கு அதை மீறி இவங்க பண்ணிருக்காங்க அதே மாதிரி இதுல இன்னொரு இது என்னன்னா மெயினான இது செட்டில்மெண்ட் ரிஸ்க்
ரிஸ்க். ஏன் செட்டில்மெண்ட் ரிஸ்க்னா அவங்க கரெக்டான டைம் ஜோன்ல இல்லை இல்லையா, அந்த அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணுற முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம் ஜோனுக்குள்ளே வந்திருந்ததுன்னா அவங்க பே பண்ணியிருந்திருக்கலாம் இருக்கலாம். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பே பண்ணுறது இருந்திருக்குமோ என்னமோ தெரியல, பட் ஆனால் டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ்னால இவங்களால வந்து அந்த செட்டில்மெண்ட்டை பண்ண முடியல அப்படிங்கிறனால இதில் செட்டில்மெண்ட் ரிஸ்க்கும் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்டி டிஃபால்ட், ஏன்னா கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இதில் இருந்தது இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து எல்லா பேமெண்ட்ஸும் வந்துருச்சு, ரிசீவ் பண்ணிட்டாங்க, பட் இவங்க பண்ண வேண்டிய பேமெண்ட்ஸ் பண்ணலை. ஸோ இதுவும் ஒரு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ இதில் இந்த எல்லா இதுவுமே வந்து இதில் வந்திருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது G10 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, முக்கியமான வேர்ல்டில் அதிக ஜிடிபி க்ரோத் இருக்கிற 10 கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து, ஸோ இந்த மாதிரி இனி ஃபியூச்சரில் எந்த பேங்க்ஸ் ஃபெயிலியரும் வரக்கூடாது. இந்த ஆக்சுவலாக இந்த பேங்க் ஃபெயிலியர்னால எவ்வளவோ 1000 இயர்ஸ் பேக் போயிட்டாங்க அவங்களோட எக்கனாமியில் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதில். ஸோ இந்த இது திரும்ப அவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, RTGS அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பேசல் நார்ம்ஸ், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசல் நார்ம்ஸுங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ மினிமம் கேபிட்டல் ஒரு பேங்க் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இவ்வளோ லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை, இவ்வளோ எக்ஸ்போஷர் அவங்க பண்ணும்போது, இப்போ இன்கமிங் இல்லாமல் வெளியில் லோன்ஸாக அந்த மாதிரி வெளியில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது எவ்வளோ மினிமம் கேபிட்டல் அந்த ரிஸ்கில் நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேசல் நார்ம்ஸ். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹெர்ஸ்டாட் ரிஸ்க். ஸோ ஹெர்ஸ்டாட் ரிஸ்க்குங்கிறதுனால ஒன்றும் அந்த பேங்க்கில் வந்து ஆகலை. இதிலான எல்லா ரிஸ்க் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா, ஆப்ரேஷனல் ரிஸ்க், செட்டில்மெண்ட் ரிஸ்க்கு, அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க், அதாவது கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெர்ஸ்டாட் பேங்க்கில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ரிஸ்க்னால தான் இதுக்கு ஹெர்ஸ்டாட் ரிஸ்க்குன்னு வந்தது. இந்த வந்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ரிஸ்க், ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து 1973 அதாவது அது ஆரம்பிச்சு 20 இயர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா 35th பிக்கஸ்ட் பேங்காக இருந்திருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய பேங்க் ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸாக இருந்திருக்கும் அந்த டைமில் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அசெட்டை விட டபுளை விட ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு அது எவ்வளோ, இப்போ ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட 1 crore 1 lakh rupees தான் இருக்குது, ஆனால் ஒரு 2 lakh 3 lakh கடன் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த தான் வந்து இதில் ரொம்ப பெரிய அடி வாங்கின ஒரு விஷயம் இந்த ஹெர்ஸ்டாட் ரிஸ்கில், ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போது ஹெர்ஸ்டாட் ரிஸ்க்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிற விதங்கிற விதம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறது புரியுதா புரியலையாங்கிறது அட்லீஸ்ட் எனக்கு தெரிய வரும். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.